தனி ஒரு நபர், ஒரு மார்வாடி, ஒரு சேட்டு, அவர் வந்து அடுக்கங்கட்டி வியாபாரம் செய்கிறார். அவருக்கு பின்பக்கமாக ஒரு வழி தேவைப்படுதுங்கிறதுக்காக அவர் வழக்கு தொடுத்து, இது ஆக்கிரமிப்பு அப்படின்னு வழக்கு தொடுத்து அவர் நீதிமன்றத்தில் போய் அனுமதி பெற்று இடிக்கிறார். இது எப்படி அவங்க அனுமதி நீதிபதிகள் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. 300 வீடுகளை இடிக்கிறாங்க ஒரு மனிதனுடைய சுயநலத்துக்காக, தன்னலத்துக்காக. இது எவ்வளவு கொடுமையானதுன்னு பாருங்க. ஆக்கிரமிப்பு, ஆக்கிரமிப்புனா இதை வந்து சொல்றதுக்கு அரசு வெக்கப்படணுமா இல்லையா? 3 தலைமுறைகளா, 60 ஆண்டுகளா இங்க வாழ்றாங்க. இவ்வளவு காலமா மின் இணைப்பு கொடுத்து, எரிவாயு இணைப்பு கொடுத்து, குடிநீர் இணைப்பு கொடுத்து, குடும்ப அட்டை கொடுத்து, வாக்காளர் உரிமை கொடுத்து எல்லாம் செஞ்சுட்டு, இவன் வீட்டு வரி வாங்கிட்டு இவ்வளவும் பண்ணிட்டு இப்போ வந்து அது ஆக்கிரமிப்புன்னு சொல்லி இடிக்கிறதுங்கிறது எவ்வளவு கொடுமையானதுங்கிறத நீங்கள் பார்க்கணும். இதை எப்படி முதல்வர் இதெல்லாம் அனுமதிக்கிறாங்கன்னு தெரியல. ஆகுன்னா இங்கே இருக்கிற ஆதிக்குடிகளை இடித்து செம்மஞ்சேரிக்கு போ, கல்லுக்குட்டைக்கு போ, பெரும்பாக்கத்துக்கு போ, செம்மஞ்சேரி போ அப்படின்னா இது எப்படி? இது உடனடியாக அரசு வந்து இதை நிறுத்திட்டு நீங்கள் ஒதுக்கி கொடுத்தது தான் அது குடிசை மாற்று வாரியத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது கொடுக்க பேசிட்டுருக்கீங்க. முதலமைச்சர் அறிவிச்சிருக்கார் மந்த வழியில் மாற்று இடம் கொடுக்கப்படும், 10 லட்சம் ரூபாய் சட்டசபையில் அறிவிச்சிருக்காரு. எதுக்கு மாற்று இடம்? இந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். மாற்று இடம் நீ இருங்க. இது எங்கே இருக்குது? இது அரசு மின் கட்டடம். இதுக்கு பின்னாடி தான் அந்த வீடுகள்லாம் இருக்குது. இதை இடிக்க வேண்டியதானே? நீர்நிலையை ஒட்டி இருக்கிறது இதுவாக மக்கள் குடியிருந்த வீடுகளா? ஏன் இதை இடிக்கல? மாற்றிடம் எனக்கு எதுக்கு? ஏன் வாழ்விடம் என்னாச்சு? என்ன காரணத்துக்காக இடிக்கணும்? இப்போ இருங்க, இந்த ஆற்றுக்கு இந்த ஆறு ஓடுது இல்லை, ஆறுக்கு இந்த பக்கம் 80 அடியில் இருக்கேன். 15 அடியில் இருக்கிற வீடுகள்லாம் இருக்கு, அதையும் இடிக்கல. அந்த பக்கம் 15 அடியில் இருக்கிற வீடுகள் அதையும் இடிக்கல. அது ஆக்கிரமிப்பு இல்லையா? அதையும் இடிக்கல. ஒரு மார்வாடி அந்த கட்டடத்தை பாருங்க, அவன் கட்டியிருக்கிற அந்த அவனுக்கு பின்பக்கமாக வழி வேணும். அது வியாபாரம் இல்லை, அதுக்கு வழி வேணுங்கிறதுக்காக அவன் விளக்க போட்டு வாங்கிட்டு வந்து இடிக்கிறான். அதை எப்படி நீங்கள் அனுமதிப்பீங்க? அரசு நிலத்தை ஆக்கிரமிச்சு அரசு சொல்லாம தனிநபர் வழக்கு போட்டு அரசு நிலத்தை ஆக்கிரமிச்சு தான் அரசு சொல்லாம தனிநபர் என்ன ஆக்கிரமிச்சு இந்த வீட ஒட்டி அடுத்த சுவர்ல வந்து அவர் கட்டடம் கட்டிருக்காரு பல அடுக்கு மாடி கட்டி வியாபாரம் பண்றாரு அதானே அவருக்கு இடையூறா இருக்குன்னு தானே அந்த வீடு இடிக்க விருப்பிடுறாரு. சரி, 60 ஆண்டுகள் என்ன பண்ணுச்சு? அரசு ஆக்கிரமிப்பு, அரசு ஆக்கிரமிப்பு இல்லைன்னு சொல்லணும்ல. நாங்கள் அரசு ஒதுக்கி கொடுத்த இடம் தானே குடிசை மாற்று வாரியத்துக்கு, அதை தானே மக்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் வேலவே வரலையே, இப்போ எல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள், அரசு வேலை வழக்கறிஞர்லேருந்து அதிகாரியிலிருந்து எல்லாருக்கும் பணம், பணத்தை வாங்கிக்கிட்டு அமைதியாக இருக்காங்க. பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள், சின்னக்கோழிகள், இறந்த கண்ணையாக கூட என்ன பல வியாபாரம் செய்கிறவர். ஒரு நாளைக்கு 200-300 ரூபாய்க்கு பல வியாபாரம் செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு குடும்பத்தில் அவர் இறந்துறார். உயிரை கொடுத்தாவது இதை உசிப்பி விடுவோம்னு நினைக்கிறார். மற்ற வீடுகளில் நம்ம வீடு இடித்தது போல் மற்ற வீடுகளை இடிக்காமல் பாதுகாப்போம்னு நினைக்கிறார். அரசு கவனம் பண்ணி முதல்ல பட்டா கொடுத்து அது அந்த இடித்த வீடுகளுக்கு இழப்பீடு கொடுத்து அவங்க கட்டிக்கிற வசதி பண்ணணும். இது தேவையற்றது. இது ஆக்கிரமிப்புங்கிறது ஒன்றும் கிடையாது. ஆக்கிரமிப்புங்கிற வார்த்தையை அரசு பயன்படுத்தவே கூடாது. ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்கள் ஒதுக்கி கொடுத்த இடம் தான் குடிசை மாற்று வாரியத்துக்கு, ஃபிலம் கிளீனிக் போடுங்க. நீங்கள் கொடுத்தத்தான் 420 ஸ்கொயர் ஃபீட்டாக பாரு. அப்புறம் நீங்களே வந்து இப்போ ஆக்கிரமிப்புனா ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது ஏன் அரசுக்கு தெரியாது, ஒரு மார்வாடிக்கு தெரியுது? அவன் வசதிக்கு ஒரு வழக்கு போடுறான், அதை அவங்க எல்லா இடங்களையும் பணத்தை கொடுத்து அதை உரிமை வாங்கிட்டு வந்துடுறான். இது முதல்வர் இதில் தலையிட்டு இது சரி செய்யணும் இல்லைன்னா என்ன பண்ணுறது? இப்போ இப்போ நின்று பேசிக்கணும், நாங்கள் மக்களை திரட்டி போராடணும். அது வேண்டாத வேலை, அந்த அளவுக்கு தள்ள மாட்டார்னு நினைக்கிறேன். மண்டுமே முதல்வர் இதை வந்து தடுக்கணும். தடுத்து இப்போ வந்து நீங்கள் வேறு இடம் மாற்று இடம்ங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. மாற்று இடம் எதுக்கு? என்ன தவறு பண்ணாங்க மக்கள்? மாற்று இடம் எதுக்கு? எதுங்க இருந்து அங்கே போய் சொல்கிறீங்க? அது மாற்று இடமா?